இவரு தாங்க சரா. இப்ப இவரால நம்ம கதையில என்ன தீர்ப்பு வருது பாக்கலாமா? குமார் உங்களை பார்த்து தெரியுது ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க. எச்ச ப்ராப்ளம்னா எங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும் சாரா, எனக்கு பிரியாக்கும் அடிக்கடி சண்டை வரும். ஆனால் தடவை சண்டை போட்டு விட்டுட்டு போயிட்டா. என்னை விட்டுட்டு போயிட்டா சாரா? ஏன் குமார் அதுக்கு நீங்கள் இப்படி உடஞ்சி போயிட்டீங்க? உங்கள் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சா? அவங்க உங்கள் வாழ்க்கையில் கொஞ்ச நேரத்தை வண்டி போயிருக்காங்க குமார். எப்படி நீங்கள் அப்படி சொல்ல முடியும் சாரா? 3 வருஷம் உயிருக்குள்ள காதலிச்சுட்டு சாகர வரைக்கும் கூடவே இருப்பேன்னு சொன்னான். இப்போ என்ன தனியாக சாக விட்டு போயிட்டா எப்படி மறக்கிறது குமார்? இப்போ நம்ம பல்கலைக்கழகத்தில் இருக்கோம். தயவுசெய்து உங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க. காதல் என்பது வாழ்க்கையில் ஒரு பகுதி தான், அதுவே வாழ்க்கை இல்லை. உங்களை நம்பி உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, உங்களை படிக்க போயிருக்காங்க. அவங்களுக்காவது படிங்க குமார். உங்கள் சிந்தனையில் கல்வி பக்கத்தில் இருப்பாங்க. கடைசியாக நம்ம ஹீரோ நல்ல நிலைமைக்கு வந்துட்டாரு. ஆனால் அன்னைக்கு நடந்த சம்பவத்தில் நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? வாங்க அந்த சம்பவத்தை திரும்பி ஒரு தடவை பார்க்கலாம். என்ன புரிஞ்சிக்கவே மாட்டியா பிரியா? புரிஞ்சுக்கிட்டேன், நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ரெண்டு பேர்த்துக்கு ஒத்து வராது, பிரிஞ்சிடலாம். பாய். அதுமா அவனை திட்டேன். பிரியா போ, போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேளு. சீக்கிரம் போ. இல்லை, நான் தான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும். சாரி.
இல்லை நீ மன்னிப்பிக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா தப்பு என் மேலே தானே. பரவாயில்ல, இதை பற்றி பேச வேணாம், மறந்துடலாம். அப்போ என்ன மன்னிச்சிட்டியா? ஓகே, கூல் கூல் கூல். உனக்காக சின்ன கிஃப்ட் ஒன்று எடுத்தேன். அப்பாடா, ரெண்டு பேரும் ஒன்று செஞ்சிட்டாங்க. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் மன்னிக்கிறதும் மன்னிப்பு கேட்கறதும் பழக்கமாக வச்சுருந்தா இரு பாதைகள் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எல்லா பாதைகளும் நல்லாயிருக்கும். ஏன்னா லைஃப் இஸ் எ பியூட்டிஃபுல் ஜேர்னி.